இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரர் ஒருவர் ஒரு சில முக்கியமான காரணங்களுக்காக சில குருமானவர்கள் குரு மடங்களை விட்டு நீக்கப்படுகின்றனர். அவர்களை வேறொரு மறை மாவட்டத்தில் அல்லது துறவர சபையில் சேர்த்துக் கொள்ளலாமா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, ஒரு குரு மாணவர் குரு மடத்திலிருந்து அல்லது குரு மடத்தின் அறிக்கையால் மறை மாவட்டத்திலிருந்து அல்லது துறவர சபையிலிருந்து நீக்கப்படும் போது அவர் எக்காரணத்திற்காக நீக்கப்படுகிறார் என்பது முக்கியமானது. அதனை பொறுத்து இன்னொரு மறை மாவட்டத்தில் அல்லது துறவர சபையில் அவர் சேர்த்துக் கொள்ளப்படலாம். இதை குறித்து சட்டையன் 241 மூன்றாவது பிரிவு கூறுகிறது. அது என்ன சொல்லுகிறது என்றால், மற்ற குருத்துவ கல்லூரி அல்லது துறவர சபையிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் உரிய தலைவரின் சான்று உறுதியும் தேவைப்படுகிறது. இந்த சான்று உறுதி சிறப்பாக அவர்களின் நீக்கம் அல்லது விலகல் ஆகியவற்றுக்கான காரணத்தை குறிப்பிட வேண்டும் என்று கூறுகிறது. ஆக ஒரு குரு மடத்திலிருந்து நீக்கப்பட்டதற்கான காரணத்தை அடிப்படையாக கொண்டே மற்றொரு குரு மடத்தில் அல்லது மறை மாவட்டத்தில் அல்லது துறவர சபையில் சேர்த்துக் கொள்வது தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு சில மறை மாவட்டங்கள் மற்றும் துறவர சபைகள் ஒரு குரு மடத்திலிருந்து நீக்கப்பட்ட குரு மாணவர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்வதில்லை என்ற விதிமுறையையும் வைத்துள்ளன. மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.